வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் மெம்பர்ஷிப்பில் லதா மேம் பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்க மெம்பர்ஷிப்பாக வந்து கோல்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. லதா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா எங்களுடைய திருமண நாளுங்க, அதாவது 7வது திருமண நாள். எங்களுக்கு பெரியவங்களாகிய உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு நான் வளர்ந்துருக்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது, நான் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிருக்கவும் மாட்டேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான், உங்களுடைய சப்போர்ட்டு தான். அதனால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கண்டிப்பாக வேணும். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்றைக்கி என்னுடைய திருமண நாள் அப்படின்றதுனால. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் என் பையன் வேறு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டே இருந்தான், எல்கேஜி. இப்போ தான் அவனுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, கிடக்கிறது ஒரு நான் ஸ்டேட்டஸ் அதிகமாக போட மாட்டேங்க, நான் எப்போ ஒருவாட்டி ஸ்டேட்டஸ் போடுவேன். சரி, ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படின்ட்டு போட்டால் 2022 பதிலாக 2222 போட்டேன். எனக்கு என்னடா இது, இப்படி சரி ஓகே விடு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதை நான் என்னுடைய ஃபீல்டையே நான் டோட்டலாக மாற்றிப்பேன் அப்படின்னு நான் உண்மையிலே கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லைங்க. நான் வந்து ஒரு ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு கட்டிங் ஆப்ரேட்டராக. அங்கே பண்ணிகிட்டே சரி ஒரு நம்ம ஒரு விளையாட்டாக நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம மாடித்தோட்டத்தை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்குது, அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க. அதாவது நான் எனக்கு வந்து பல வருடங்களாக எனக்கு உண்மையிலே ஷூ கம்பெனி தான் எனக்கு வாழ்வாதாரமாக இருந்தது. ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன், நான் கட்டிங் ஆப்ரேட் பண்ணுவேன், மாதம் மாதம் சம்பளம் வரும், அதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னென்னா முழு வேலையாகவே நான் இப்போ அந்த ஷூ கம்பெனியை நான் குயிட் பண்ணிட்டேங்க. நான் இன்னும் கம்பெனிக்கே போய் சொல்லலை, எங்கள் மேனேஜர்கிட்ட நான் போய் சொல்லணும். நான் இதுக்கப்புறம் இன்னமும் கம்பெனிக்கே போகல. வேலை இந்த ஃபெர்டிலைசர் சேல்ஸ் பண்ணுறது, குரோ பேக் விற்கிறது, நாட்டு விதைகள் விற்கிறது, அப்புறமா மாடித்தோட்டம் யாரா போட்டு கொடுக்குனா என் லோக்கலில் சொல்கிறேன், நான் வெளியில் என்னால் வந்து போட்டு கொடுக்க முடியாது. மாடித்தோட்டம் போட்டு கொடுக்குறது அப்படின்னு பிஸியாக இருக்கிறதுனால என்னால் அங்கே கம்பெனிக்கு போக முடியல. கண்டிப்பாக நான் கூடி சீக்கிரம் கம்பெனிக்கு போகணும். அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபெர்டிலைசர் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கு அதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு இந்த வீக்கில் நான் அமுச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் அப்படியே நெக்ஸ்ட் வீக்னு அப்படியே அமுச்சிட்டே இருக்கேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும்போது கீழே சறுக்கெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி நான் ஒரு நான் இருக்கும்போதே எங்கள் அம்மா மூலிமா போய் ஒரு சின்ன சிக்கலில் ஒரு பெரிய சிக்கல்லையே மாட்டிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு அந்த ஆண்டவனை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாலே போதுங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டாலே என்னுடைய உழைப்பை வச்சு நான் கண்டிப்பாக முன்னேறிப்பேன். எனக்கு இவ்வளோ பெரிய சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்கன்னு நினைக்கலாம், என்னடாமே இதெல்லாம் வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. நான் வந்து எதையுமே வந்து வெளிப்படியாக பேசுகிறவங்க, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே வெளியே ஒன்று பேசுகிறவங்க கிடையாது. யாருக்கும் இது வரைக்கும் எந்த துரோகமும் பண்ணாதவன். என்ன அறிஞ்சு நான் மற்றவங்களுக்கு நல்லதானே செய்வேன் தவிர கெட்டது வரைக்கும் நான் செய்யாதவன். அதனால் அந்த ஆண்டவன் என்னை அந்த சிக்கல்லேருந்து மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டால் போதும், எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்படுவேன் அந்த ஒரு சிக்கல்லேருந்து வெளியே வந்துட்டாலே. இன்றைக்கி கல்யாண நாள், அதுவுமா இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே எங்கனா கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என் ஒய்ஃப் கூட என் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஃபெர்டிலைசர்ஸ் இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு ஒரே வேலையாகவே சுற்றிட்டு இருப்பேன் ஒரே பரபரப்பாக. இன்றைக்கி ஃபுல்லாக என் ஒய்ஃப் கூட குழந்தைங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கண்டிப்பாக வேணும். கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு, ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு சாதாரண ஒரு ஆளாக இருந்த என்ன யூடியூப் மூலிமா இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் அடைய வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு இதுவே நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன், உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளாக நான் என்றைக்குமே திகழ்வேன். அதாவது அந்த வேலையை விட்டுட்டு முழுசாக இந்த வேலைக்கு நான் இந்த கார்டன், அதாவது ஒரு சராசரி வேலைக்கு போயிட்டு நம்ம இன்னொருத்தவங்கிட்ட வேலை செஞ்சுட்டு அப்படியே வர்றது போது அது ஒரு இதுவாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச லைஃப், நம்மளுக்கு பிடிச்ச வேலை அமையும் போது ஒரு திருப்பு முனை, தெரியுங்களா? இதுதாங்க நான் சாதாரண வேலைக்கு போயிட்டு இருந்தேன், என்ன இந்த கார்டன் மூலியமாக அப்படியே ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கார்டன், இந்த பாபு ஆர்கானிக் கார்டன் அப்படின்றது உங்கள் மூலியமாக தான் சாத்தியமாச்சு. நீங்கள் இல்லாமல்னா இது கண்டிப்பாக இது சாத்தியமாக இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மனசை விட்டு அதனால் உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கல்யாண நாள், அதுவுமா கொண்ட வெளியே போய் ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் இருக்குது போது என் ஒய்ஃபோட என் ஃபேமிலியோட நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஓகே, ஆண்டவங்கிட்ட விட்டுருவோம், மற்ற எல்லாத்தையுமே அவன் பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரோஸ் வந்து சூப்பராக அழகாக பூத்துருக்கு, எனக்கு ஒய்ஃபுக்கு எடுத்து மாதிரி அதை நம்ம கொடுக்கலாம். வாங்க அதை பறிக்கலாம் போயிட்டு. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல பூ, செம்ம அழகாக இருக்குங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாம், கீழே விழாமல் கட் பண்ணணும். ஆ, விழுந்துருச்சிங்க, சாரி. இதையும் கட் பண்ணிடலாம், ஏன்னா ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதுனால.
வாவ் செம்மையாக இருக்குல்ல. அங்கே ஒரு ரோஸ் இருக்குங்க, ஒரு மாதிரி ஒரு இந்த கலர். அங்கே இதையும் கட் பண்ணிடலாம். ஓகேங்க, இதை எடுத்துகிட்டு போய் என் ஒய்ஃப்கிட்ட கொடுக்க போகிறேன். நல்லா இருக்குல்ல கலரு, சூப்பராக. வெள்ளைக்கு நடுவில் ஒரு சிகப்பாக என்ன கலர்னு தெரில, ஒரு லைட் இளஞ்சிவப்பு கலரு.